வணக்கம் சார். மிஸ்டர் ரங்கநாதன், கங்காவையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இந்த 55 வயசு அனுபவத்துல வாழ்க்கையை நான் பல கோணத்துல பார்த்திருக்கேன். ஆனா நீ நேத்து கோர்ட்ல நடந்துகிட்ட விதம் நான் எங்கேயும் பார்க்காத புது அனுபவம். சின்ன வயசு, பெரிய மனசு, அப்பா மகன் ரெண்டு பேருடைய கௌரவத்தையும் ஒரே நேரத்துல காப்பாத்திட்டமா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷ ஆக்கிடாதீங்க சார். உனக்கும் எனக்கும் என்ன உறவோ? அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். உங்ககிட்டயும் தான் சொல்லுங்க சார். கொஞ்ச நாள்ல என் மகன் செத்துருவான். இருக்கிற வரைக்கும் அவன் குணம் மாற போறதில்லை. அதனால நீங்க தான் மாறணும். நாள் பூரா நீங்க தான் அவன் கூட பழகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். மனசுக்குள்ள அவனை வெறுத்தாலும் உதட்டளவுல அவனை நண்பனா நடத்துங்க, போலி அன்பு காட்டுங்க. சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்து அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அவன் மூர்க்கத்தனமா நடந்துகிட்டான்னா அது அவன் ஆயுள இன்னும் குறைச்சிரும். அதுக்கு நீங்க காரணமா இருக்க கூடாது. யோசிக்காதம்மா, தேவையில்லாத இந்த தண்டனை உனக்கு இன்னும் 4-5 மாசத்துக்கு தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கையோட வந்தேன், நம்பிக்கையோட போறேன். கங்கா, என்ன தனியா நின்னுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் பரிமளாவ காணோம்? கேண்டீன்ல இருப்பா. கங்கா, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லுங்க. கங்கா, ஐ லவ் யூ. இந்த வார்த்தைய நான் சொல்லும் போதெல்லாம் நீ விலகி போயிட்டு இருந்த, இப்போ நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்க. நீ மட்டும்தான் நெருங்குறியா இல்ல உன் மனசும் சேர்ந்து நெருங்குதான்னு எனக்கு தெரியல. சொல்லு ப்ளீஸ். கங்கா, இந்த விஷப்பிரச்சிக்கு பதில் சொல்லாமலேயே பிரேமோட பேசி பழகி சமாளிக்க முடியாதா? ஒரு 3 மாசம் தானே, ஒரு பொண்ணு நினைச்சா முடியாத விஷயமே இல்லை. இருக்கலாம், அந்த பிரேம்குமார பத்தி தெரியும்ல, நேரடியா பதில் சொல்லாம தப்பிக்கவே முடியாது. அப்ப அவன் எதிர்பார்க்கிற அந்த பதில சொல்லிடு. ஆமா கங்கா, நீ காதலிக்கிறதா நடிக்கிற தவிர வேற வழி இல்ல. அப்படி என்ன கட்டாயம்? பிரேம் அப்பா கிட்ட நாம கொடுத்த நம்பிக்கை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நோயாளி, வைத்தியத்தை வார்த்தையில கொடுக்குறோம் அவ்வளவுதான். நாம படிச்சவங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரி நடந்துக்கணும். சாகர் வரைக்கும் பிரேமோட மனசு சஞ்சலப்படக்கூடாதுக்காக நீ நடிக்கிற நடிப்பு உன் புனிதத்தை கெடுத்துருமோ, கற்புக்கு கலங்க வந்துருமோன்னு நினைக்காத. நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது மத்தவங்களை பத்தி என்ன கவலை? அதே சமயம் மத்த பெண்களை போல நீ இல்லைங்கிறது தெரியும். மனிதாபிமானத்துக்காக போடுற வேஷத்துல நடிக்க வேண்டிய பாத்திரம் நல்லதா இருந்தா என்ன, கெட்டதா இருந்தா என்ன, பிரேமிகிட்ட இப்ப நீ பழகிட்டு இருக்குது எப்படி பொய்யோ, அதே மாதிரி காதலிக்கிற சொல்ல போறதும் பொய் தானே. பயப்படாதுங்க, பாப்போம். கேட்டதுக்கு நீ பதிலே சொல்ல. என்ன கங்கா பேச மாட்டேங்கிற?
கங்கா, ஏன் போன வைச்சிட்டேன்? சொல்லு. முழிச்சிட்டுதான் இருக்கியா? தூங்கிட்டேயோ நினைச்சேன். போன் அடிக்குதே, காதல விழல? கங்கா, தயவு செஞ்சு மறுபடியும் போனை வச்சிடாத. என்ன வருத்துறாத. விரும்பலன்னு சொல்லிடாத. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எனக்கு எதிராக முடிவு இருந்தா நான் இப்பயே சத்து போயிடுவேன். சொல்லு கங்கா, சொல்லு ப்ளீஸ். நாளைக்கு என் பர்த்டே, அதுக்கு நீ கட்டாயம் வரணும். வந்தா நீ சொன்னது உண்மை, வரலனா நீ சொன்னது போய். கங்கா, என்ன அவமானப்படுத்தாதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? வெளிப்படியா சிரிச்சு பேசுற, ஆனா மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. நிஜமா சொல்லு, நீ என்ன காதலிக்கிறிய? சொல்லு கங்கா. நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்காக உடனே என் மேல கை வைக்கணுமா? இது வரைக்கும் முட்டாள்தனமா முரட்டுத்தனமா நடந்துட்டு இருந்த நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரீங்க. எப்ப முழு மனுஷனா மாறிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வருதோ, அப்பதான் நம்ம காதல் முழுமையடையும். அது வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு பிடிக்காது. கங்கா, என்ன இவ்வளவு கீழ்த்தரமாக நினைச்சிட்டு இருக்க? உன்னை தொடணுங்கிறது என் ஆசை இல்லை, உன் கூட வாழணும். உன் அழகான உடம்பு எனக்கு முக்கியம் இல்லை, உன் மனசுதான் முக்கியம். இப்ப சொல்றேன், நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் விருப்பம் இல்லாம என் கை உன் மேல படாது. இது சத்தியம். ஏய், அப்படி போய் வீழ்ந்து தொலைக்க போற. கடந்த
எங்கலி பேர்ந்த காலேஜ் போற தேடிட்ட பிரேம் குமார் காணுமே இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாரே நாலஞ்சு நாளாச்சு என்ன சவருக்கு யாருக்கு தெரியும் அவன் அவரே ஏன் தேடுற என்னடி அவர் மட்டும் என்ன கிணத்துல இருந்து காப்பாத்தலனா நான் செத்து ஆறு நாள் ஆயிருக்கும் அதுக்கு அவதான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா என்னாச்சு உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல யாரு நான் ரெண்டு மாசமா முழுகாம இருக்க எங்க வீட்டுல அண்ணனுக்கும் அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டாங்க என்ன செய்யறதுனே தெரியல கர்ப்பமா இருக்கியா ஆள் யாரு கோகுல கோகுலா அந்த ஆளுக்கு இது தெரியுமா டாக்டர் கிட்ட போய் களைச்சிடுன்னு பணம் கொடுக்கறாரு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா நான் எல்லாரும் முன்னாடி நின்னு அவர்கிட்ட பேச கூடாதா நான் சிங்கமா இருக்கேனா கை வைக்கிறதுக்கு முன்னாடி அழகா இருந்தியாமா இனிமே பொம்பளைங்க கிட்ட வாலாட்ட மாட்டான்னு நினைச்சேன் விஷயத்துல இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா கவலைப்படாத உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன் காதல் சத்தியமா எந்த சூழ்நிலையும் ஆனா கிணத்துல விழுந்து உன்னை தொட்டு தூக்கிட்ட மூச்சு திணறி நீ சத்திர கூடாதுங்கிறதுக்காக தான் என் கை உன் மேல பட்டுச்சு உன்னை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசைக்காகல பேட்ட வீசி எரிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க இன்னைக்கு இதே கோலத்துல காலேஜுக்கு போ நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது No one should watch it. அதுக்காக தான் உன்னை கொண்டு வந்த அது ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலை